வணக்கம். இன்றைய நீதி கதைகளை பார்ப்போம். ஒரு ஊரில் வந்து ஒரு சிற்பி இருந்தாராம். அந்த சிற்பியை பார்க்குறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்களாம். வந்துட்டு, நாங்கள் இந்த மாதிரி வழிபடுறதுக்கு ஒரு அம்பாள் சிலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சிற்பிகிட்ட ஊர் மக்கள் கேட்குறாங்க. உடனே சிற்பியும் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அந்த சிலை வடிக்கிறதுக்கு பாறைக்கல்லை தேடி ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு ரெண்டு பாறையை பார்க்குறாரு. முதல் பாறைக்கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த பாறையை வந்து செய்யலாம், சிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பாறையில் வடிவம் செய்கிறதுக்காக உளியை வச்சு செதுக்கிறாரு. ஆனால் அந்த முதல் பாறையானது கொஞ்சம் கூட அந்த வலியை தாங்கிக்காமல் இருக்க முடியல. அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட ஷேஃப் கொடுக்காமல் அப்படியே இருக்குது அந்த பாறை. அவரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, சரி இந்த பாறை நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு இரண்டாவது பாறைக்கிட்ட போகிறாரு. போனதும் அந்த பாறையில் வந்து சிலையை வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளியை வச்சு சிலை வடிக்கிறதுக்கான இது பண்ணுறாரு. அப்போ அந்த பாறை என்ன பண்ணுது, அதோடய வலிகள் எல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்குது. அவர் அழகிய ஒரு சிலையை வந்து வடிவமைக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துலேயே வடி அமைச்சோன்னு பார்த்தா அது ஒரு தெய்வ ரூபமாக, அம்பாள் ரூபமாக அந்த சிலை வந்து காட்சி தருது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் பொதுமக்கள்கிட்ட கொடுத்து அந்த சிலையை வந்து கோயில் கர்ப்பகிரகத்தில் வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. வச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்போது படி வந்து போடணும், அதுக்கு வந்து கல் வேணுமேனு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த முதல்ல இந்த சிற்பி பார்த்தாரல்ல அந்த பாறைக்கல்லை போய் எடுத்துகிட்டு வந்து படிக்கல்லாக வாசலில் போட்டுடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு கும்பாபிஷேகத்தை அன்றைக்கு மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே வராங்க. அந்த கோவிலுக்கு உள்ளே வரும்போது அந்த படிக்கட்டை எல்லா மக்களும் மிதித்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையை இந்த மக்கள் அனைவரும் கையெடுத்து வணங்குகிறாங்க. அதுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்படி அதை வந்து அதுக்கு எல்லா விதமான சகல இதுவும் கொடுத்து அதை வழிபடுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த முதல் படிக்கட்டு என்ன, அந்த முதல் கல் வந்து நம்ம வந்து அன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் பொறுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி எல்லோரும் வழிபடக்கூடிய அளவுக்கு ஒரு சிலையாக மாறி இருக்கலாமே, நம்ம அன்னைக்கு வழியெல்லாம் தாங்காமல் இன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்மளை மிதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு படிக்கட்டாக மாறிட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த முதல் பாறைக்கல் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் தன்னோட நிலையை எண்ணி. ஸோ இது மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாருமே வந்து கஷ்டம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் பலன் அனுபவிக்க முடியும். அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல. நம்ம இது காலம் தாழ்ந்து தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம அந்தந்த காலத்தில் அந்தந்த விஷயங்களை நம்ம ஈடுபாடோடு கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது எல்லோரும் மற்றவர்கள் நம்மளை போற்றக்கூடிய வகையிலையும் பாராட்டக்கூடிய வகையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட ஆழமான கருத்து. மீண்டும் நாளை புதிய கதையோடு சந்திப்போம். வணக்கம்.